பரோட்டாவோட சைஸ் பாருங்க. பன்னீர் வந்து நல்லா கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சியில போட்டிருக்காங்க. ஒரு அரோமா வந்து சும்மா தாறுமாறா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் 45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் பிளேஸுக்கு வந்திருக்கோம். திருச்சியில் மதுரை டேஸ்டி மெஸ்ஸுன்றத முக்காவாசி பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிகாஸ் அவங்க கடையில் இருக்கிற அந்த பன் பரோட்டா அந்த சைடிஷ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அவங்க பியூர் வெஜ்ஜாக அதுக்கு நியர்பைலேயே ஒரு சூப்பரான ஷாப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வெஜ்ஜில் என்னடா வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். வெஜ்ஜில் தாறுமாறான வெரைட்டிஸ் எல்லாமே 100 ரூபீஸ் கம்மியாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தரமாக அத்தன்டிக்கான சவுத் இண்டியன் டேஸ்டில் ஒரு சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இன்றைக்கி இங்கே தான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஷாப் ஆரம்பித்து இப்போ 2 டேஸ் தான் ஆகுது, நியூவாக இருக்குது ஷாப்பு. ஸோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ வெஜ்ஜில் ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ், கிட்ஸ்லாம் வந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான மெனுஸ் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ நான்வெஜ் பிரியர்களுமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கான மெனுஸ் தான். என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டர் பன்னீர், அப்புறம் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் அத்தன்டிக் ஃப்ளேவர், அந்த அத்தன்டிக் கலரில் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி லோக்கலாக போடுற அந்த ஒரு ரெட் கலர் இல்லை. பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது அண்ட் மஷ்ரூம் 65 இருக்குது. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் பன் பரோட்டா இருக்குது அண்ட் மஷ்ரூம் தோசை இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம். வெஜ்ஜை கொஞ்சம் விரும்பி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே அவங்களோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பன் பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நான் வந்து மட்டர் பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம நான்வெஜ் இந்த ஹோட்டலில் நான்வெஜ் போகிறப்ப டைப் ஆஃப் குருமா வந்து தருவாங்க. நம்ம அந்த குருமா வந்து இங்கே இது வெஜ்ஜு அப்படின்ற ஒரு காரணத்தினால குருமா ஆல்டர்னேட் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அத்தன்டிக்கான டேஸ்ட்டில் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். அந்த பன் பரோட்டாவோட சைஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் இன்னர் லேயர் நல்லா ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். நல்லா பன்னீரோட ஆஹா, இந்த பன் பரோட்டாவோட வெஜ்ஜு நான்வெஜ் எது போனாலுமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குது எனக்கு. லிட்டரலாக நான் பன் பரோட்டா டேஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது.
வாவ் ஆசம் ரியலி ஆசம். அண்ட் இதோட அந்த பட்டர் மசாலாவும் லைட்டாக டேஸ்ட் பண்ணுவோம். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குது சீரியஸாக. பன்னீர் பட்டர் மசாலா சான்ஸே இல்லை சீரியஸா. வாவ் இது அப்படியே ஓரம் வச்சுட்டு நம்ம வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸு பன்னீர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சியில் போட்டிருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் அதில் அதோடய அரோமா வந்து சும்மா தாறுமாறாக இருக்குது. ரொம்ப சட்டிலான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஹெவி மசாலாஸ் கிடையாது. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் மஷ்ரூம் 65 நல்லா சாஃப்டாக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ப்ளஸ் 65 சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பிகாஸ் அது சிக்கன் அளவுக்கு ஹார்ட்னஸ் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஐ லவ் இட். வாவ். அண்ட் மஷ்ரூம் தோசா நல்லா உள்ளே வந்து ஒரு சூப்பரான மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி ஆஸ் யூஸ்வல். நான் எல்லாம் கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வெறும் மஷ்ரூம் தோசை ட்ரை பண்ணலாம். அந்த தோசையோடு அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒன்று டாமினேட் பண்ணுது. தரமாக இருக்குது சீரியஸாக. அண்ட் சாம்பார் நார்மலாக நம்ம தோசைன்ற ஒரு டெக்ஸ்சரை சாப்பிட்றத விட கிட்ஸுக்கெலாம் இந்த மஷ்ரூம் தோசை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண தோசையில் கொடுக்குறப்ப அது உண்மையிலேயே ஆட் பண்ணி தருது. செம்மையாக இருக்குது. ஆஹா. அண்ட் இங்கே நான் ஓவரால் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் இந்த மஷ்ரூம் 65 மற்றதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கூடுதல் ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்கு. அண்ட் நான் வழக்கம் போல் போய் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து அவ்வளோ தரமாக இருக்குது சீரியஸாக. ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ற ஒரு மைண்டு அந்த மாதிரிலாம் வர வேணாம். இது ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. அண்ட் இங்கே ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்றதை நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ண தான் தெரியும். கிட்ஸு தாராளமாக கூப்பிட்டு வாங்க, அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வெஜ் ஃபுட்ஸை இல்லை வேறு எதுவும் ஏதோ இருந்தாங்கன்னா தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் நான் போய் என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தவங்க தேங்க்ஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.